இன்றைய நாள் நாளைக்கு நடக்கக்கூடிய திருவம்பாவை என்கின்ற உற்சவத்தை பற்றி இன்றைய தினம் பேச இருக்கின்றேன். நாளைய நாள் அதாவது 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2021 உதயத்தின் முன்னர் சூரியன் உதிக்க முன்னர் திருவம்பாவை பூஜை ஆரம்பம். உங்களுக்கு திருவம்பாவன்றோனையே உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வருது. இது ஆதியும் மந்தமும் இல்லா என்ற சத்தத்தை கேட்டோனே உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேலோங்கி நிற்கும். ஏனென்றால் அதிகாலை பொழுதில் இறைவனை வணங்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த மார்கழி மாதம். ஏன் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் என்ன சிறப்பு? ஏன் மார்கழி மாதம் மட்டும் கோயிலில் வெள்ளனியே பூஜை செய்கின்றார்கள்? சாதாரணமாக ஒரு கோயிலில் 7 மணி 8 மணிக்கு பூஜை நடக்குமாக இருந்தால் மார்கழி மாதத்தில் மட்டும் காலையில் 5 மணி 5:30 6 மணிக்காவது பூஜை, 5 மணிக்கு முன்னர் சூரியன் உதிக்க முன்னர் காலையில் பூஜைகள் எல்லாம் நிறைவடைந்து விடும். அது என்னத்துக்கு மார்கழி மாதத்தில் மட்டும் அப்படி நடக்குது? ஏன் மற்ற மாதங்களில் விட மார்கழி மாதத்துக்கு என்ன சிறப்பு? முதலாவது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுகிறார், மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன். நிறைய சொல்லுகிறார், என்ன பூவாக இருக்கிறார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிருஷ்ணர் சொல்லுவார். அதில் மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். மார்கழி மாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு. என்ன சிறப்புண்டா? தேவர்களின் அதிகாலை பொழுது மார்கழி மாதம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒரு வருஷம், பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு வருஷம் என்று சொன்னால் தேவர்களுக்கு அது ஒரு நாள். மனிதர்களுக்கு ஒரு வருஷம் என்று சொல்லக்கூடிய காலப்பகுதி, தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த எங்களுடைய மனிதர்களுக்கு மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய ஒரு நாளில் அதிகாலை பொழுது தேவர்களுக்கு விடிய 4 மணியிலிருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்தம். தேவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜிக்கக்கூடிய நாள்தான் எங்களுக்கு மார்கழி மாதம். அதாவது தேவர்களுக்கு ஒரு நாளில் வரக்கூடிய அதிகாலை பொழுது எங்களுக்கு ஒரு வருஷத்தில் வரக்கூடிய ஒரு மாதம். அப்போ இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்கள் நித்திரை விட்டு எழுந்து இறைவனை பூஜிக்கக்கூடிய நாள். அதனால தான் தேவர்கள் இறைவனை பூஜிக்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுது அந்த மார்கழி மாதத்தில் நாங்களும் அதிகாலையில் துயில் எழுந்து இறைவனை பூஜிக்க வேண்டும். இதன் மார்கழி மாதத்துக்கு சிறப்பு. இப்போ 20ஆம் தேதி 12ஆம் மாதம் 2021 ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம்னு அதிகால பொழுதில் திருவம்பாவின் கடைசி நாள். இந்த ஆருத்ரா தரிசன விரதத்தை முன்னிட்டு அந்த ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் 9 நாட்களும் திருவம்பாவை படித்து அதிகாலை பொழுதில் எழும்பி விரதம் இருந்து இறுதி நாளான ஆருத்ரா தரிசனத்தன்று நடேசரை அவர் ஆனந்த தாண்டவம், கோலாகல தாண்டவம், ருத்ராதாண்டம், இந்த மாதிரி எத்தனையோ தாண்டவங்கள் இருக்குது, ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். நடேசர் ஆடுவது தான் எங்களுடைய இதயத்தில் துடிப்பு. நாங்கள் எப்பயாவது யோசிச்சுருக்கோமா, இதயம் இப்போ துடிக்குதா, இப்போ நின்றுட்டுதா, அல்லது இதயத்தை துடிக்க வைப்பதற்கு நாங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கின்றோமா? ஒன்றுமே இல்லை. ரெண்டு விஷயம் உடம்பில் நடந்து கொண்டே இருக்குது. மூச்சுக்காற்று போகுது வருது, போகுதோ வருது. இதை நாங்கள் நினைத்து செய்வதில்லை. ரைட், இப்போ மூச்சை விடுவோம், இப்போ இழுப்போம், விடுவோம், இழுப்போம் என்று நினைக்கிறோமா? இல்லை, அது பாட்டில் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதே போல் மனிதர்களுடைய இதயம் இடப்பக்கத்தில் துடித்து கொண்டே இருக்கின்றது. அது மாதிரி தான் சிதம்பரத்திலையும் மனிதர்களுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய இடபாகத்திலே நடேசர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த இதயம் துடிப்பது எப்படி என்றால் நடேசர் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அவர் ஆடிக்கொண்டிருக்கும் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களின் இதயமும் துடித்து கொண்டே இருக்கும். ராத்திரியில் தூக்குறோம், தூக்கத்தை சொல்லுறது ஒரு சின்ன மரணம் உண்டு. ராத்திரி தூக்குறோம், செத்து போன மாதிரித்தான், காலையில் எப்படியோ எழும்பி வந்துடுறோம். அப்போது ஒரு சின்ன சாதாரண சின்ன மரணம்னு சொல்கிறோம். நாங்கள் தூங்கியக்குள்ள எங்களுடைய இதயம் துடித்து கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய எண்ணங்கள் ஒடுங்கிவிடும், மனது ஒடுங்கிவிடும், செயல்கள் ஒடுங்கிவிடும், எல்லாத்தையும் மறந்து நாங்கள் நித்திரையில் மரணம் அடைந்தவர்கள் போல் படுத்திருக்கக்கூடிய காலத்தில் கூட இதயம் ஆடிக்கொண்டே இருக்கும். அதுதான் சிவபெருமானின் நர்த்தனம். அவர் இந்த கைலாசத்தில் ஆடுற ஆட்டம்தான் எங்களுடைய இதய துடிப்பாக
ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய அந்த பரமாத்மாவின் ஆட்டம், அந்த ஆனந்த தாண்டவம் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவின் இதய துடிப்பாக இருக்கின்றது. சரி, இப்போ நாங்கள் திருவாசகத்துக்கு வந்துடும். மாணிக்க வாசகர் திருவம்பாவை என்று ஒரு பாடலை படிச்சிருக்கிறார். ஒரு பாடல் அல்ல, 20 பாசுரங்கள் மாணிக்க வாசகரால் சிவபெருமானை நினைத்து பாடப்பட்ட பல மாணிக்க வாசகர் நிறைய படிச்சிருக்கார். மாணிக்க வாசகர் தான் எக்கச்சக்கமாக படிச்சிருக்கார். அந்த படித்ததில் திருவம்பாவை திருப்பள்ளி அழிச்சு இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த மார்கழி மாதம் பூராக காலையில் எழும்பி திருவம்பாவை பாசுரங்களை படித்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். எப்போ தேவர்கள் எழும்பக்கூடிய அதிகாலை பொழுது, அதனால் மனிதர்களாகிய நாங்களும் அந்த அதிகாலை பொழுதில் எழுந்து இதை நாங்கள் செய்ய வேண்டும். இக்காலங்களில் கன்னி பெண்கள் குளித்து நீராடி திருவம்பாவை பாடல் படித்து இறைவனை வணங்குவதாக ஐதீகம். அதைத்தான் திருவண்ணாமலையில் இது என்ன நடக்குதுன்றதைத்தான் மாணிக்க வாசகர் படித்திருக்கின்றார். திருவம்பாவையில், அதாவது திருவண்ணாமலையில் கன்னிப்பெண்கள் எல்லாரும் காலையில் எழும்பி ஒருத்தர் ஒருத்தர் எழுப்பி கூட்டி கொண்டு போய் தூங்குறாக்களை எல்லாம் தட்டி எழுப்பி நீராடச் சொல்லி நீராடி, அதுக்கு பிறகு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு போய் அங்கு அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டார்கள். இதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த காட்சிகளை பார்த்துத்தான் பாடலாக படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? மற்ற நாளையில் இப்போவுமே நான் சொல்கிறது, 6 மணிக்கு சூரியன் உதிக்குது, சூரியன் உதிக்க முன்னர் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் எழும்பி சூரியனை வரவேற்கணுமே தவிர உங்களுக்கு முன்னுக்கு சூரியன் உதிச்சு உங்களை வரவேற்கக்கூடாது. அந்த நாள் உங்களுக்கு இல்லாத நாளாக மாறிவிடும். எப்போவுமே சூரியன் உதிக்க முன்னர் நீங்கள் எழும்ப வேண்டும். சரி, இது சாதாரண நாளைக்குள்ள விஷயம். இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்யணும் என்றால், அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம்ன்றது விடிய 3:30 மணிக்கே தொடங்கிடும். சரி, 4 மணிக்காவது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். தேவர்களின் அதிகாலை பொழுது, தேவர்களுக்கு அன்றைக்கு விடிய 4 மணி. அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் பூராக நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி இறைவனை 4 மணிக்கெல்லாம், 3 மணி 3:30க்கெல்லாம் எழும்பி குளித்து கிழித்து நீராடுறதை பற்றி திருவம்பாவில் நிறைய, அதனால் குளித்து கிழித்து கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட வேண்டும். நிறைய ஆலயங்களில் பஜனை, இந்த திருவம்பாவை பாடல்களையும் மற்ற சில மாணிக்க வாசகருடைய பாடல்களையும் பாடிக்கொண்டு பஜனை ஊர்வலமாக செல்வார்கள். சென்று கோயிலில் போய் அந்த பஜனை நிறைவடையும். அது மாதிரி அதிகாலை பொழுதில் எழுந்திருக்க இந்த திருவம்பாவன்று சொன்னோன்னே மனசும் உள்ளமும் உற்சாகமாக இருக்கும். அந்த பனி பொழுதில் சரியான குளிர் காலமாக இருக்கும், மார்கழி மாதம் பனி பெய்யும், அந்த பனியில் இறங்கி இறைவனை மகிழ்விக்க வேண்டும். அது ஒரு விஷயம். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் தான் இந்த திருவாசகத்தை படுத்த, அதாவது இந்த திருவம்பாவை பாடல்களை படித்தார். மாணிக்க வாசகர் எங்கே திருவம்பா படித்தார் என்றால், திருவண்ணாமலை என்ற இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய க்ஷேத்திரத்தில் தான் இந்த பாடல்கள், 20 பாடல்களையும் மாணிக்க வாசகர் படித்தார். அதனால் எல்லா கோயில்களையும், முக்கியமாக சிவாலயங்களில் பிரிய பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், எல்லா கோயில்களையும் அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சி, ஆண்டவனை துயில் எழுப்புவது, திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாடலை பாடி கதவை துறந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதற்கு பிறகு திருவம்பாவை பாடல்களை படிப்பார்கள். இது சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள். வைஷ்ணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது வைஷ்ணவர்கள் அல்லது விஷ்ணுவை கும்பிடக்கூடிய இந்துக்கள் திருப்பாவை பாசுரங்கள் எப்படி, இதில் மாணிக்க வாசகர் 20 திருவம்பாவை பாடலை படித்தாரோ, ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் ஆண்டாள் அம்மா என்ன செஞ்சிருக்கா, திருப்பாவை என்கின்ற 30 பாசுரங்களை படித்திருக்கின்றார். விஷ்ணு கோயிலெல்லாம் திருப்பாவை 30 பாசுரம், ஒரு நாளைக்கு 1, 2வது நாள் 2, 3வது நாள் 3, அப்படி படிக்கிற வளமையும் இருக்குது. ஒரே நாள் ஒவ்வொரு நாளும் 30 பாசுரங்களை படிக்கக்கூடிய வளமையும் இருக்குது. ஆண்டாள் விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞானிகளே பிரமித்து போகக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை அந்த ஆண்டாள் திருப்பாசுரத்தில் படிச்சிருக்கார். நான் அதை பற்றி ஒரு முறை இந்த மார்கழி மாதத்திலேயே திருப்பாசுரத்தை பற்றி ஒரு முறை நான் உங்களுக்கு ஆண்டாள் என்னென்ன விஷயத்தை அதில் படித்திருக்கின்றால், எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்
ஒரு பெண் அதுவும் அவ்வை மாதிரி வயது போன பெண்ணும் இல்லை இளம் வயதுடைய ஒரு பெண் எத்தனை விஞ்ஞான விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த பாடல்களில் படித்திருக்கின்றால் எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னுக்கும் மழை எப்படி பெய்யுது இந்த நேச்சுரல் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது மழை பெய்ய வேண்டுமாக இருந்தால் பூமியில் என்னென்ன விஷயம் நடக்க வேண்டும் இதையெல்லாம் ஆண்டாள் அற்புதமாக தன்னுடைய திருப்பாவை பாசுரத்தில் படிச்சிருக்கிறார் இப்போ இது ஏன் திருவம்பாவை பேரண்டா ஏலோலம்பாவை என்று தான் இந்த பாட்டு முடிச்சு கொண்டே இருக்கும் எல்லா பாட்டும் இந்த சொற்றொடரில் முடியும் இந்த சொல்லுக்கு விளக்கம் இல்லை என்று ஒருதாரார் சொற்றா சொன்னாலும் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்தித்து பார்த்துக்கொள் அல்லது பாவை போன்ற பெண்ணே நீ சிந்தனை செய் என்றது தான் அந்த திருவம்பாவை என்றது அந்த பாட்டில் அதாவது ஏலோரம்பாவை என்று முடியும் அந்த பாட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்றா பாவை போன்ற பெண்ணே நீ சிந்தனை செய் என்னத்தை சிந்தனை செய்யணும் இறைவனை சிந்தனை செய் எல்லா பெண்களும் எழும்பிட்டாங்கள் நீ மட்டும் ஏன் எழும்பல்ல தூங்கி தூங்கி எண்ணத்தை கண்ட இந்த திருவம்பாவை பாட்டின் பொருளை இது வந்து ஒன்று மிக மோசமான தமிழில் பாடப்படலை எளிமையான தமிழில் பாடப்பட்டது ஒரு முறை நீங்கள் மனதில் ஆழமாக புரிந்து கொண்டும் இந்த திருவம்பாவை பாட்டின் பொருளை தெரிந்து கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கும் அதனால் மார்கழி மாதம் திருவம்பாவை தொடங்குது நாளைக்கு நாளையில் இருந்தாவது மார்கழி மாதம் பூரா விடிய எழும்போகணும் இல்லாட்டி நாளையில் இருந்தாவது ஒரு 10 நாளுக்காவது அதிகாலை 4 மணிக்கு எழும்பி இறைவனை தரிசனம் செய்து நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்